நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆந்திரா மாநிலம் அனந்தபுரியில் உள்ள அசோக் நகரை சேர்ந்தவர் தான் ஸ்நேகலதா. 19 வயதான ஸ்நேகலதா அதே போதியை சேர்ந்த ராஜேஷ் என்பவரை காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. கொத்தனார் வேலை செய்து வரும் ராஜேஷுடன் ஸ்நேகலதா ஒரு ஆண்டுக்கு மேல் பழகி வந்துள்ளார். இந்நிலையில்தான் தர்மாவரத்தில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் ஒப்பந்த ஊழியராக கடந்த 2 வாரத்திற்கு முன்பு வேலையும் கிடைத்துள்ளது. அப்போதிலிருந்தே ராஜேஷிடம் பழகுவதை ஸ்நேகலதா குறைத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் நேற்று வழக்கம் போல பணிமுடிந்து வீட்டிற்கு திரும்பிய ஸ்நேகலதா நீண்ட நேரமாகியும் வீடு வரவில்லை. பல இடங்களில் ஸ்நேகலதாவை தேடி பார்த்துவிட்டு வேறு வழியின்றி பெற்றோர்கள் தர்மாவரம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர். இந்நிலையில்தான் தர்மாவரம் சாலையோரம் முட்பொதருக்கு அருகே அடையாளம் தெரியாத இளம்பெண் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக இருப்பதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அங்குள்ள தடயங்களை ஆதாரமாக கொண்டு விசாரணை செய்ததில் அது காணாமல் போன ஸ்நேகலதா என்பதும் தெரியவந்தது. உடனே ஸ்நேகலதாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்தி உள்ளனர். அப்போது ஸ்நேகலதாவின் செல்போனை ஆராய்ந்து பார்த்ததில் கடந்த ஆண்டில் மட்டுமே 1618 முறை ராஜேஷிடம் பேசியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து ராஜேஷை பிடித்து காவல்துறை நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் உண்மைகளும் வெளியாகியுள்ளது. தன்னை காதலித்து வந்த ஸ்நேகலதா திடீரென தன்னுடன் பழகுவதை நிறுத்தி கொண்டு வேறு ஒரு நபருடன் பழகுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஸ்நேகலதாவை தனியாக அழைத்துச் சென்று கழுத்தை நெறித்து கொண்டு விட்டதாகவும் தடயங்களை அளிக்கத்தான் தீ வைத்து கொளுத்தியதாகவும் கூறியுள்ளார். தற்போது ராஜேஷ் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்து தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டு உள்ளது.